இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். என்னோட முடிவுகளை எனக்கு பதிலாக எடுக்கிறதுக்கு இமீடியட்டாக எனக்கு ஆள் வேணும். நான் எவ்வளோ வேணால் சம்பளம் தரேன், 1,00,000 to 1,75,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் தர தயாராக இருக்கேன். முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னா berg.com ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லுங்க. பிரிட்டிஷர்ஸ் இந்த ஒரு பெண் சொல்லியிருக்கான், என்னடா முடிவுகள் எடுக்கிறதுக்கு இவ்வளோ சம்பளமா அப்படின்னு நீங்கள் கேட்டால் இதே ஆச்சரியத்தோட வீடியோக்குள்ளே வாங்க. இந்த மாதிரி ஈஸியான வேலைகளுக்கு அதிக சம்பளம் கொடுக்குற 10 வேலைகள் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஃபெராரி கார் பயிற்சியாளர். இந்த பேரை கேட்ட உடனே உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும், உலகின் தலை சிறந்த ஸ்போர்ட்ஸ் காரில் இதுவும் ஒன்று, இதுக்குன்னு தனி இடம் எப்பவுமே இருக்குது. இந்த காரை எல்லாராலையும் ஓட்ட முடியாது, கார் பந்தயங்களில் அதிகமாக அனுபவம் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை ஓட்ட முடியும். அதோட இந்த ஃபெராரி நிறுவனத்தோட சில நிபுணர்களின் பயிற்சியும் இதுக்கு தேவையா, அப்படி இருந்தால் இந்த கார்களை தொட முடியும். அப்படி முறையாக பயிற்சி பெற்ற ஃபெராரி கார் பயிற்சியாளர்களுக்கு மாதம் 7,00,000 ரூபாய் வரை சம்பளம் கொடுக்க தயாராக இருக்காங்களாம். ஃபெராரி கார் உங்களுக்கு ஓட்ட தெரியும் அப்படின்னா தயாராக இருங்க, உங்களுக்கு 7,00,000 ரூபாய் சம்பளமும் தயாராக இருக்குது. அடுத்து நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது வீடியோ கேம் பிளேயர். பொதுவாக அப்பா அம்மா வீடியோ கேம் விளையாடவே சத்தம் போடுவாங்க, உருப்படாமல் போயிடுவேன்னு. நீங்க இனி சொல்லுங்க, மினிமம் 2.5 to 5 lakhs வரைக்கும் சம்பாதிக்க முடியும் என்னால இந்த வீடியோ கேம் விளையாண்டு அப்படின்னு. என்ன அப்படின்னா, வீடியோ கேம் நிறுவனங்கள் நமக்கு வந்துட்டு வீடியோ கேமை விளையாண்டு அவங்களுக்கு ரிவ்யூ சொல்லணும். இதுதான் என்னோட வேலை, ராத்திரி பகலா இந்த வீடியோ கேம் விளையாடணும், வீடியோ கேம்ல இருக்கிற பிளஸ் என்ன மைனஸ் என்ன இதையெல்லாம் சொல்லி அவங்கள்ட்ட வந்து ரிவ்யூ கொடுத்தா உங்களுக்கு மினிமம் 2.5 to 5 lakhs வரைக்கும் சம்பளம் கொடுக்க இந்த நிறுவனங்கள் தயாராக இருக்கும். வீடியோ கேம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நிச்சயமாக இந்த வேலைக்கு ட்ரை பண்ணலாம். அடுத்து மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது தனித்தீவு காவலர், அதாவது ஐலாண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர். பில் கேட்ஸு, சுந்தர் பிச்சை, ஜெஃப் பெசாஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய பணக்காரங்க அவங்களுக்குன்னு ஒரு உல்லாசமான தீவை வந்துட்டு அவங்களே வடிவமைப்பாங்களா. இப்படி வடிவமைக்கப்படுற தீவுகளுக்கு அவங்க எப்போல்லாம் வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறவங்களோ அப்போல்லாம் இங்கே வந்து இளப்பாரிட்டி போவாங்களாம். அந்த மாதிரியான தீவுகளை பத்திரமாக பார்த்துக்கிறதுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் தேவையா, அதுதான் இந்த தனித்தீவு காவலர்களோட வேலை. இவங்களுக்கும் அதிகபட்சமான சம்பளங்கள் 2 to 5 lakhs வரைக்கும் கொடுத்தாரு தயாராக இருக்காங்களாம். இவங்களுக்கு இதுக்கான பணியில் சேர்கிறதுக்கு ஆர்வமும் அதே மாதிரி பயணங்களில் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, நீச்சல் விளையாட்டுகள், அதிரடி விளையாட்டுகளில் ரொம்ப வந்துட்டு தெளிவான தகவல்கள் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். இவங்களுக்கும் இந்த 5 lakh rupees சம்பளமும் வழங்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணலாம். அடுத்தது நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது உணவு கலை நிபுணர், அதாவது உணவு அழகு கலை நிபுணர். மிகப்பெரிய விருந்துகள்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஃபுட்ஸை வந்துட்டு நிறைய டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 4.5 lakh rupees வரை சம்பளம் தர தயாராக இருக்கான் பெரிய பெரிய நிறுவனங்கள். இதை வேலை என்ன அப்படின்னா நம்மளோட ஃபுட் ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு அழகழகாக டிசைன் பண்ணணுமா, இது மட்டும்தான் உங்களுக்கு வேலை. உங்களுக்கு உணவு அழகு கலை மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்களும் பர்ஃபெக்டான ஆள், ட்ரை பண்ணலாம். அதுக்கடுத்தது குறுக்கெழுத்து போட்டி. குறுக்கெழுத்தாளர்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஃபார் எக்ஸாம்பிள் சுடோகோ இந்த மாதிரி நிறைய குறுக்கெழுத்து போட்டிகள் நம்ம நிறைய பேப்பரில் பார்த்துருப்போம். இந்த குறுக்கெழுத்துக்களை வடிவமைக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த வேலை. என்னன்னா குறுக்கெழுத்துல நமக்கு வார்த்தைகள் அதிகமாக தெரிஞ்சுக்கணும், நம்மளோட மொழியில் அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தமும் தெரிஞ்சுக்கணும். இந்த குறுக்கெழுத்தை பிரித்து போட்டு எல்லா எழுத்துக்களுக்கும் உள்ள சரியான குறுக்கெழுத்து போட்டிகளுக்கு குறுக்கெழுத்து வடிவமைப்பவங்களுக்கு மினிமம் 4 lakh to 5 lakh வரைக்கும் சம்பளம் தர தயாராக இருக்கலாம். குறுக்கெழுத்தாளர்களில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணலாம். அடுத்தது விமான கப்பல் ஓட்டுநர். என்னடா விமானம் ஓட்டுநர் தெரியும், அது என்ன விமான கப்பல் ஓட்டுநர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த விமான கப்பல் ஹீலியம் இல்லைனா ஹைட்ரஜன் வாயு நிரப்பப்பட்டு மேலே எழுப்பப்படுமா. இந்த ஏர் பலூனை கீழே 2 மோட்டார்கள் மூலமாக விமான கப்பல் வந்துட்டு திசை நிர்ணயிக்கப்பட்டு ஓட்டுவாங்களா. இப்படி விமான கப்பலை ஓட்டக்கூடிய விமான ஓட்டுநர் நிச்சயமாக உரிமம் வச்சுருக்கணும். சுமார் 1,200 மணி நேரம் வந்துட்டு விமானம் ஓட்டுன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு வந்துட்டு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சமீபத்தில் ஏர்லேண்டர் 10 அப்படின்ற விமான கப்பல் தான் ஹைபிரிட் ஏர் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லப்படுதான். இந்த ரக விமானத்துக்கு ஓட்டிகளுக்கு குறைஞ்சது 4 lakh to 5 lakh வரைக்கும் சம்பளம் கொடுக்க தயாராக இருக்காங்களாம். கூடிய விரைவில் இது புழக்கத்துக்கும் வரும் பட்சத்தில் இந்த சம்பளம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ விமான கப்பல் ஓட்டுறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சொன்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த வேலையை ட்ரை பண்ணலாம். அடுத்து பொம்மை வடிவமைப்பாளர். இதெல்லாம் பொம்மை வடிவமைப்பாளர் இது என்ன பெரிய வேலை, இதுக்கு என்ன சம்பளம் கொடுப்பாங்கன்னு நீங்கள் கேட்டால் 2 to 3 lakh வரைக்கும் சம்பளம் கொடுக்க தயாராக இருக்காங்களா மாதத்துக்கு. இவங்களோட வேலை என்னென்னா குழந்தைகளுக்கான பொம்மை செய்கிறது தான். என்ன குழந்தைகளுக்கான பொம்மை தானே ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சா அதில் நிறைய விஷயம் இருக்கும். இந்த பொம்மை எந்த மெட்டீரியலில் செய்யப்படணும், இந்த பொம்மை மெட்டீரியல் செய்யப்பட்டதுக்கப்புறம் குழந்தை வாயில் கடிச்சா குழந்தைங்களுக்கு வந்து உடல்நலம் எதுவும் பாதிக்காமல் இருக்கணும், அதே மாதிரி இந்த மெட்டீரியல்னால குழந்தைங்களுக்கு உடல்நலம் எப்படி பாதிக்காமல் இருக்கணும், அதே மாதிரி பொம்மைகளுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு பல விஷயங்களை யோசித்து இதை டிசைன் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த வேலையா. இதுக்குன்னு ஏதாவது ஒரு டிகிரி இந்த பொம்மை வடிவமைப்பில் முடிச்சுக்கணுமா, அப்படி முடிச்சுக்கவங்களுக்கு 3.5 lakh rupees வரைக்கும் சம்பளம் தர தயாராக இருக்காங்களா. பொம்மை வடிவமைப்பாளருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் இந்த வேலைக்கு ட்ரை பண்ணலாம். அடுத்த 4 வார்த்தையில் நல்ல விஷயம். என்ன 4 வார்த்தையில் நல்ல விஷயம், பொதுவாக நம்ம பூமர்லாம் நம்ம ஊரில் வாங்கணும் அப்படின்னா உள்ள ஒரு டேட்டோ இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி மேலை நாடுகளில்
நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம டேபிள்ல ஃபார்ச்சூன் குக்கி அப்படின்றத பில்லோட சேர்த்து வைப்பாங்களாம். இந்த ரொட்டி துண்டுக்குள்ள ஓபன் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட நல்ல விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டிவேட் பண்ற மாதிரி, இல்ல நம்ம பாசிட்டிவான விஷயங்கள், இதெல்லாம் வந்துட்டு எழுதி வச்சிருப்பாங்களாம். இந்த மாதிரி ஃபார்ச்சூன் குக்கிக்குள்ள ஒரு பெரிய வந்துட்டு விஷயம் இருக்கு, அந்த விஷயத்தினால நம்ம வந்துட்டு மோட்டிவேட் ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி நாலு வார்த்தைகளை தெரிஞ்சவங்க, எழுத தெரிஞ்சவங்க, அழகான நல்ல விஷயங்கள் சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு வருஷத்துக்கு 60 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுக்க கூட இந்த நாலு வார்த்தையில நல்ல விஷயம் சொல்றவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கான். ஸோ உங்க நாலு வார்த்தையில நல்ல விஷயம் சொல்ல தெரியும் அப்படின்னா உங்களுக்கு 60 லட்சம் ரூபாய் சம்பளம் தயாரா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது ஐஸ்கிரீம் டேஸ்டர். ஒரு நிறுவனம் ஒரு ஒப்பந்தம் செய்யப்படுறாங்க அப்படின்னா, அதாவது இந்த ஐஸ்கிரீம் டேஸ்டா ஒப்பந்தம் செய்யப்படுறாங்கன்னா, அவங்களோட வேலை என்னன்னா காலையில ஆஃபீஸ்க்கு போனதுல இருந்து ஈவினிங் வீடு திரும்புற வரைக்கும் புது புது ஐஸ்கிரீமை டேஸ்ட் பண்றது மட்டும் தான் அவங்களோட வேலையா. சூப்பராக இருக்கிற வேலையே என்னன்னா சாக்லேட் ஃப்ளேவர்னா சாக்லேட் ஃப்ளேவர் கரெக்டாக இருக்கா, அதில் வேற ஏதாவது ஆட் ஆயிருக்கா டேஸ்ட்டு, இல்லை அந்த ஸ்மெல் எப்படி இருக்கு, இன்கிரீடியன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரி சில விஷயங்களை குறிப்புகளை கொடுக்கறதா இவங்களோட வேலையா. அப்படி பர்ஃபெக்டான வேலையை செய்ய முடியும் அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலை நிச்சயமாக ஒரு பொருத்தமான வேலை இருக்கும். பட் உங்களுக்கு இந்த வாய் மூக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன ரொம்ப மைனூட்டாக வேலை செய்ய தயாராக இருக்கணும். அப்படி இருந்தால் மாதம் உங்களுக்கு மினிமம் 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுக்க தயாராக இருக்காங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் நிறுவனங்கள். அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க போகிறது ஒயின் டேஸ்டர். அதாவது ஒயின் வந்துட்டு உலகம் முழுக்க நிறைய இடங்கள்ல இருக்கிற ஒயினை உலகம் முழுக்க சுத்தி டேஸ்ட் பண்ணணும். எந்த ஒயின் சிறந்த ஒயின் அப்படின்றத உங்களோட ஒயின் கம்பெனிக்கு நீங்க வந்துட்டு இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். அப்படி கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வாயு மூக்கும் ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். ஒயினோட டேஸ்ட் எப்படி இருக்கும், ஒயினோட ஸ்மெல் எப்படி இருக்கும், இந்த ஒயின் மார்க்கெட்டுக்கு போனா எப்படி இருக்கும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த ஒயின் டேஸ்டரா, அதாவது ஒயின் சுவைப்பாளரா நீங்க வேலைக்கு சேரணும் அப்படின்னா உங்களுக்கு உணவு பத்தின சரித்திர அறிவு கொஞ்சம் இருக்கணும். அதே மாதிரி ஒயின் பற்றிய பெரிய அறிவு உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா மாதம் குறைஞ்சது 5 லிருந்து அதிகபட்சம் 8.25 லட்சம் வரைக்கும் சம்பளம் கொடுக்க தயாராக இருக்கான் இந்த ஒயின் சுவைப்பாளர்களுக்கு, இந்த ஒயின் கம்பெனிகள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட திரும்ப உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.